ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 15th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் வாங்க. டிஜிட்டல் வெயிட் மிஷின் வந்து என்ன ஆச்சுன்னு ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல, ஒர்க் ஆகலை. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின வெயிட் மிஷின், அதனால வெயிட் பார்த்துருக்கேன். நீ அடுத்து ஒரு 5 நாளைக்கு வெயிட் வராது, ஏன்னா அடுத்து நான் வாங்குற வரைக்கும். இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அக்கா எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, வெயிட் மிஷின் ஏன்னா வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறத விட ஃபேட் லாஸ் பண்ணுங்க. உங்க பாடியில நீங்க 1 கிலோ கொண்டாலும் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரியணும். நம்ம உடம்பு அப்படியே லேசா ஃபீல் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா போடுற ட்ரெஸ் லூஸ் ஆகணும். இதுக்கு பேர் தான் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் அப்படின்லாம். வெயிட் மிஷின்ல ஏறினே வெயிட்டுக்கு இறங்கல அப்படின்னுமே நீங்க என்ன பண்றீங்க, 3 நாள் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. விடாம கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க டயட்டு எக்ஸசைஸையும். ஒரு சிலருக்கு 1 நாள் 2 நாள் ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு 1 மாசம் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம். பொறுமை வெயிட் லாஸ்ல ரொம்ப அவசியம். கண்டினியூட்டி அப்படின்றது அதை விட ரொம்ப அவசியம். கண்டினியூவா எதையும் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் வெயிட் லாஸும் இருக்கும், உங்க பாடியிலயும் ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த 1-3 நாள் 2 நாள் கூட அதை பொறுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க ரிசல்ட் கிடைக்கும்? ஸோ நீ அடுத்த 1-4 நாளைக்கு வெயிட் வராது. இப்போதைக்கு என் வெயிட் இதில் காமிக்கும் போது 61.5 கிட்ட காமிக்குது. 61-க்கும் 62-க்கும் நடுவில் முள் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதில் வந்து கரெக்டாக துல்லியமாக பார்க்க முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டடாக வேணால் பார்த்துக்கலாம். காலையில சாப்பாடு எடுக்கிற டைம் 8:45 கரெக்டா. ஸோ முட்டை தோசை 1 தோசையும் நார்மல் தோசையும் ஒன்று தான் எடுத்திருக்கேன். மாவு வந்து கம்மியாக ஊற்றுவேன், அதனால 2 தோசையாக எடுத்தோம் அப்படின்னா கூட 50 கிராம் தான் வரும் தோசையோட அளவு. முட்டை தோசையாக எடுத்தா 100 கிராம் கிட்ட வரும் ரெண்டும் சேர்ந்து. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு தக்காளி சட்னி எடுத்திருக்கேன். சாம்பார் வந்து 25-30 கிராம் தான் வரும், வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்குவேன். 50 கிராம் வரைக்கும் சாம்பார் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ மார்னிங் டிஃபன் எடுக்கிறது இன்னைக்கு வந்து தோசை தான். நான் வந்து தோசை அப்படின்றது இந்த வெள்ளரிசி தோசை அப்படின்றது வாரத்தில் 1 நாள் எப்பயாவது ஆசைக்கு எடுத்துக்குவேன். டயட்ல இருக்கும்போது சரி, நார்மல் டேஸுமே சரி, எங்கள் வீட்டில் மற்றபடி டெய்லிலாம் இருக்காது. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 20 கிராம் இருக்க அளவுக்கு வேர்க்கல் எடுத்திருக்கேன். நல்லா பொடி வேர்க்கல்லையா இருக்கிறதுனால நல்லா நிறைய தெரியுது. கொஞ்சம் குண்டு வேர்க்கல்லையா இருந்தா, அதாவது ஹைபிரிட் வேர்க்கல்லையா இருந்தா 10-15 பருப்பு இருக்கும். இது நாட்டு பருப்பு, நல்லா பொடி பருப்பா கிடைச்சது. ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸா இருக்கிறது. இப்போ எடுக்கிற டைம் காலையில மணி வந்து 5:30 ஆகுது. மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. காலையில நான் தோசை சாப்பிட்டதுனால இப்ப வந்து காய்கறிகள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ காய் வந்து வேக வச்சது 150 கிராம் எடுத்திருக்கேன். குக்குமர் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். காய் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மதியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். நான் வந்து காய் வேக வைக்கும் போதே, ஸ்டீமில் வேக வைக்கும் போதே மேலே லைட்டாக உப்பு போட்டுருவேன், அது இறங்கிடும். அப்படி போடும்போது நம்ம 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதுமானது. இப்போ நீங்கள் தனியாக சாப்பிடும் போது உப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நிறைய உப்பு போடுற மாதிரி வந்துடும். அதனால ஸ்டீமில் வேக வைக்கும் போதே லைட்டாக 1 பிஞ்ச் உப்பு போட்டு வேக வைங்க, சீக்கிரமாகவும் வெந்துடும். நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு உப்போட அளவு அதிகமாகாது. இன்னைக்கு ஈவினிங்ல நான் 3 மணிக்கே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3:30 to 4:30 வரைக்கும் 1 ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பிளஸ் அப்பர் பாடி குறியது. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எக்ஸசைஸ் தான். 20 இல்லைன்னா 30 கவுண்ட்ஸ்ல வந்து 2 செட்டு 3 செட்டு பண்ணுவேன். ஸோ முடிச்சுட்டு ஈவினிங்ல வாக்கிங் தான் போனோம். 5 மணிக்கு போயிருப்பேன் வாக்கிங் அப்படின்றது. 1 அரை மணி நேரம் 45 நிமிஷம் நல்லா ஃபாஸ்டா நடந்தேன். அதுக்கப்புறம் அம்மா ருத்விக் எல்லாரும் வந்துட்டாங்களா, கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லி உக்காந்து அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெள்ளை காராமணி தான் கோயிலில் பிரசாதமாக கொடுத்தாங்க. டெய்லி 1 பயிறு ஐட்டம் கொடுப்பாங்க. ருத்விக் சார் என்ன சாப்பிட்றீங்க? என்ன பருப்பு, அது பேர் என்னது? துவரம் பருப்பு இல்லம்மா, காராமணி, வெள்ளை காராமணி. ஆ, நைட்டு டிஃபன் எடுக்கிற டைம் 6:00 ஆகுது. ஸோ ஆப்பிள், 1/2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். 1/2 ஆப்பிள் நித்தி சாப்பிட்டுட்டான். குக்கும்பர், பாதி குக்கும்பர் எடுத்திருக்கேன், மீதி பாதி அப்படியே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றது. 2 அன்னாச்சி பிளஸிஸ். தண்ணி பழம் வந்து 250 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். நைட்டு ஈவினிங்கில் லாஸ்ட் மீலாக எடுக்கிறது பழங்கள் தான் இன்னைக்கு எடுக்கிறான். டயட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்குவீங்களா, அன் குக்கிங் ஃபுட் எடுத்துக்குவீங்களா, இல்லை நார்மல் டேஸ்லேயும் இதே மாதிரி சாப்பிடுவீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் நார்மலாக ஒருவேளை எப்பயுமே பழம் எடுத்துக்குவேன். ஒன்று காலையில் எடுத்துக்குவேன், அப்படி இல்லைன்னா நைட் எடுத்துக்குவேன். என்ன ரீசன் அப்படின்னா, காலையில பசிக்கல அப்படின்னா பழம் எடுத்துக்குவேன். நைட் அப்படின்றது நேத்தெல்லாம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னால சூப்பர் இல்லையா, அதே மாதிரி தான் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ராத்திரிக்கு பசிக்கவே பசிக்காது, அப்போ வந்து பழம் எடுத்துக்குவேன். வெறும் வயிற்றுல படுக்க மாட்டேன். ஸோ ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்ற போது 2 வாழைப்பழம் எடுத்துக்குவேன், இல்லை பழங்கள் எடுத்துக்கிறது, இல்லைன்னா முட்டையோட வெள்ளக்கரு வந்து ஆம்லெட் மாதிரி பொடி மாஸ் மாதிரி போடுவேன். வெறும் 1 முட்டை ஃபுல் முட்டை வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் சேர்த்து வெங்காயம் குடமிளகா போட்டு பொடி மாஸ் மாதிரி அது 1 எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா 2 முட்டையோட வெள்ளக்கரு
மட்டும் எடுத்து அதை வேக வச்சு அப்படி சாப்பிடுவோம். ஸோ மாற்றி மாற்றி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. நார்மல் டேஸ்லேயும் இப்படி தான் எடுப்பேன். எனக்கு வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், வாக்கிங் போகிறது ஒர்க் அவுட் அப்படின்னு பண்ணால் தான் வெயிட் லாஸ் இருக்கும். நார்மலாக ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட என்னோட பாடி வந்து எப்படின்னா, அடுத்த வேலை நான் ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா கடகரன் வெயிட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே ஸ்டஃபானா ஒரே வெயிட்ல ஒரு நாள் கூட நின்னதே கிடையாது. அந்த ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டாதான் எனக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட பாடியும் மாறும். ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் அப்படின்றது தேவையில்லைங்க, லைட்டாக டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு சிலர் ஒரு நேரம் காப்பியை விட்டாலே போதும், அந்த அளவுக்கு காப்பி குடிப்பாங்க. ஒரு சின்ன சின்ன பழக்கத்தை மாற்றினாலே ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அவங்கவுங்களோட மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து இருக்கு. நம்மளுக்குலாம் ஜெனிட்டிக்காவே மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மி. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். லைஃப் லாங் இதை ஃபாலோ பண்ணாதான் வெயிட் ரொம்ப ஏறாமல் இருக்கும். ஓரளவுக்கு அப்பப்போ ஏறினாலும் குறைச்சிக்கலாம். மணி 6 ஆகுது. இப்போ என்னோட லாஸ்ட் மீல் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு கடைசியாக எடுக்கிறது நைட் ஃபேட் கட்டி ட்ரிங்க் தான். என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டான். நாளைக்கு 3rd week எக்ஸசைஸ் வீடியோ வரும். அதே நேரத்தில் நான் வந்து தைப்பூசத்தை ஒட்டி விரதம் இருப்பான். ஸோ முடிஞ்சால் மார்னிங்கில் ஃபுட்டு சில சமயம் சாமி கும்பிட்டு கோயிலில் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹோல்டேவும் எதுவுமே சாப்பிடாம தான் இருந்துக்கிறது தான். இல்லைன்னா பழம் மட்டும் எடுத்துக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் பற்றி அப்பப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க. Thank you so much.